வணக்கம் செய்தி சுருக்கம் ஆகஸ்டில் ராமர் கோயிலுக்கு அடிக்கல் பிரதமர் பங்கேற்பு அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுமான பணியை மேற்கொள்ள அமைக்கப்பட்ட ராமஜென்ம பூமி தீர்த்த ஷேத்ரா அறக்கட்டளைக் கூட்டம் அயோத்தியில் நடந்தது அயோத்தியில் ஐந்து கோபுரங்களுடன் பிரம்மாண்ட ராமர் கோயில் கட்டும் பணியை ஆகஸ்ட் மாதத்தில் துவங்க கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது அடிக்கல் நாட்டு விழாவுக்கு பிரதமர் மோடியை அறக்கட்டளை அளித்துள்ளது பிரதமர் அலுவலகம் சொல்லும் தேதியில் அடிக்கல் நாட்டு விழா நடக்கும் என அறக்கட்டளை தரப்பு தெரிவிக்கிறது அடிக்கல் நாட்டு விழாவுக்கு ஆகஸ்ட் மூன்று அல்லது இரண்டில் ஒரு தேதியில் அடிக்கல் நாட்டு விழா நடக்கும் என அறக்கட்டளை உறுப்பினர் கமிஷ்வர் சௌபால் தெரிவித்தார் புதிய திருப்பம் ராஜஸ்தானில் நடந்து வரும் அசோக் கெலாட் தலைமையிலான காங்கிரஸ் அரசுக்கு எதிராக சச்சின் பைலட்டும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் பதினெட்டு பேரும் போர்க்கொடி தூக்கியுள்ளனர் ஆட்சியை கவிழ்ப்பதற்காக அவர்களை ஹரியானா மாநிலத்தில் உள்ள ரிசார்ட்டில் பாஜக தங்க வைத்துள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியது அங்கு ராஜஸ்தான் போலீசார் சோதனையிட்டபோது யாரும் இல்லை பைலட் உள்ளிட்ட பத்தொன்பது எம்எல்ஏக்களும் எங்கு இருக்கின்றனர் என்பது தெரியவில்லை அவர்கள் கர்நாடகாவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம் என தகவல்கள் கூறும் நிலையில் சனி இரவில் கவர்னர் கல்ராஜ் மிஸ்ராவை முதல்வர் கெலாட் சந்தித்தார் அரசை ஆதரிக்கும் எம்எல்ஏக்களின் பட்டியலை அவர் அப்போது கவர்னரிடம் அளித்தார் வரும் புதன்கிழமை சட்டசபையை கூட்டி மெஜாரிட்டியை நிரூபிப்பது தொடர்பாக கவர்னரிடம் முதல்வர் பேசியதாக கூறப்படுகிறது கவர்னரிடம் அளித்த பட்டியலில் எத்தனை எம்எல்ஏக்களின் பெயர்கள் இருந்தன என்பதை மீடியாக்களிடம் முதல்வர் தரப்பு கூறவில்லை இதனிடையே சச்சின் பைலட்டுக்கு ஆதரவு அளித்த பாரதிய டிரைபல் பார்ட்டி கட்சியின் இரண்டு எம்எல்ஏக்கள் மீண்டும் கெலாட் அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக அறிவித்துள்ளது விற்பனை ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருந்து கடத்தி வரப்பட்ட பதினைந்து கோடி மதிப்புள்ள கிலோ தங்கம் திருவனந்தபுரம் திருவனந்தபுரத்தில் உள்ள தூதரகத்தின் பெயரில் தங்கம் கடத்தியது அம்பலமானது இந்த விவகாரம் தொடர்பாக தூதரக முன்னாள் பி ஆர் ஓ சரித்குமார் கேரள அரசின் ஐடி துறையில் அதிகாரியாக இருந்த ஸ்வப்னா சந்தீப் நாயர் உள்ளிட்ட பதினோரு பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களிடம் சுங்கத்துறை நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துள்ளன ஸ்வப்னாவுக்கும் சரித்துக்கும் தூதரகத்தில் நல்ல தொடர்பு இருப்பதால் தூதரகத்தின் பெயரில் தங்கம் கடத்தலாம் என ஸ்வப்னா மற்றும் சரித்திடம் சந்தீப் நாயர் ஐடியா கூறினார் கடந்த ஆண்டு ஜூனில் தங்க கடத்தலுக்காக ஒத்திகை பார்த்தனர் முதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதரகத்தின் பெயரில் எமர்ஜென்சி லைட் சாக்லேட் வெறிச்சப்பழம் ஆகியவற்றை துபாயில் இருந்து திருவனந்தபுரத்திற்கு அனுப்பினர் தூதரகத்தின் பெயரில் போலி ஆவணம் தயாரித்து அதை சுங்கத்துறையிடம் காட்டி பார்சல்களை சரித் வாங்கி சென்றார்

திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் சுங்கத்துறையில் ஏதாவது பிரச்சினை ஏற்படும் சமயங்களில் ஸ்வப்னா உதவிக்கு வந்து தங்க பார்சலை வெளியே கொண்டு வந்து விடுவார் இப்படி கடத்தி வரப்பட்ட தங்கம் கேரளா தமிழகத்தில் உள்ள நகை கடைகளில் விற்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த வழக்கில் நான்காவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள ஃபைசல் ஃபரித் துபாயில் தங்கியிருந்து தங்கத்தை வாங்கி அனுப்பியுள்ளார் தங்க கடத்தல் அம்பலமானதும் அவர் துபாயில் தலைமறைவாகிவிட்டார் அவரை அந்நாட்டு அதிகாரிகள் தீவிரமாக தேடி வருகின்றனர் இந்நிலையில் வேண்டுகோளை ஃபரிதுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸை இன்டர்போல் போலீஸ் பிறப்பித்துள்ளது தமிழகத்தில் ஒரே நாளில் பேர் பலி தமிழகத்தில் நேற்று கொரோனா பாதிப்பு காரணமாக பேர் இறந்தனர் அரசு ஆஸ்பத்திரிகளில் பேரும் தனியார் ஆஸ்பத்திரிகளில் இருபத்தி நான்கு பேரும் இதன் மூலம் மொத்த பலி இரண்டாயிரத்து மூன்று ஆனது தமிழகத்தில் நேற்று ஏழு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது மொத்த பாதிப்பு ஒரு லட்சத்து அறுபத்தைந்தாயிரத்து எழுநூற்று பதினான்காக உயர்ந்தது ஒரு நாளில் அதிகம் பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதும் அதிகம் பேர் இறந்ததும் நேற்றுதான் என்பது குறிப்பிடத்தக்கது திட்டக்குடி எம்எல்ஏவுக்கு கொரோனா கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தொகுதி திமுக எம்எல்ஏ கணேசனுக்கு கொரோனா தொற்று உறுதியானது இதன் மூலம் தமிழகத்தில் கொரோனா பாதித்த எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட அமைச்சர்கள் செல்லூர் ராஜு கே பி அன்பழகன் டிஸ்சார்ஜ் ஆகினர் அமைச்சர்கள் தங்கமணி நிலோஃபர் கபில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர் அதிகாரிகளை புதுச்சேரியில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்களை சுகாதாரத்துறையும் கவர்னர் கிரண்பேடியும் தனித்தனியாக அறிவித்து வருகின்றனர் இதனால் தகவல்கள் வெளியானது இந்நிலையில் புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலக வளாகத்தில் உள்ள கொரோனா கட்டுப்பாட்டு மையத்திற்கு கிரண்பேடி சென்றார் அங்கிருந்த அதிகாரிகளிடம் கொரோனா குறித்து எனக்கு ஒரு வாரமாக தகவல் தராதது ஏன் என கேட்டார் கொரோனா பாதிப்பை முறையாக ஆய்வு செய்தீர்களா உரிய அறிவுரைகளை வழங்குகிறீர்களா என அதிகாரிகளிடம் அவர்களது பதில்கள் திருப்தி தராததால் துணை தராதால் ரகுநாதனை திட்டினார் செய்யும் தொழிலில் நேர்மையாக இருங்கள் மக்களுக்கு உண்மையாக பணியாற்றுங்கள் என அவசியமாக கூறினார் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆய்வு செய்த பிறகே அங்கிருந்து கவர்னர் புறப்பட்டார் கொரோனா தடுப்பு பணிக்கு கவர்னர் தடையாக இருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் குற்றம் சாட்டினார் மின்வாரிய அதிகாரிகளை தூணில் கட்டி வைத்த மக்கள் தெலுங்கானா மாநிலம் மேடக் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் மின்கட்டணம் செலுத்தாத வீடுகளின் மின் இணைப்பை துண்டிக்க அதிகாரிகள் சென்றனர் ஆனால் ஊரடங்கு காலத்தில் அதிக மின்கட்டணம் செலுத்தும்படி ரசீது அனுப்பியது ஏன் என கேட்டு அதிகாரிகளுடன் மக்கள் வாக்குவாதம் செய்தனர் இறுதியில் இரண்டு அதிகாரிகளையும் தூணில் கட்டி வைத்தனர் உயர் அதிகாரிகளும் போலீசாரும் விரைந்து சென்று கிராம மக்களிடம் பேசி அதிகாரிகளை மீட்டனர் அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக கிராமத்தினர் மீது போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர் திருப்பதி கோயிலில் தரிசனம் ரத்து அரசு பரிசீலனை கொரோனா வைரஸ் பரவலால் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்கள் தரிசனம் மார்ச் மாதம் ரத்து செய்யப்பட்டது ஜூன் எட்டாம் தேதி பக்தர்கள் தரிசனம் மீண்டும் தொடங்கியது இந்நிலையில் பதினேழு அர்ச்சகர்கள் உட்பட தேவஸ்தான ஊழியர்கள் நூற்று அறுபது பேருக்கு கொரோனா தொற்று உறுதியானது இந்நிலையில் கோயிலின் பெரிய ஜீயர் ஸ்ரீ ராமனுஜ ஜியருக்கும் கொரோனா தொற்று உறுதியானது திருப்பதி மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார் பதினேழு அர்ச்சகர்கள் கொரோனா சிகிச்சையில் இருப்பதால் பணியில் இருக்கும் அர்ச்சகர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது இதனால் சில நாட்களுக்கு பக்தர்கள் தரிசனத்தை ரத்து செய்யலாமா என்பது பற்றி ஆந்திர அரசு தீவிரமாக ஆலோசித்து வருகிறது